வணக்கம் செவன் வின்ஸ்டார் டெக்னாலஜி இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி ரிமூவ் பண்ணும்போது இப்போ நிறைய பேர் டேமேஜ் பண்ணிடுறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த பாருங்கள் பேட்டரி ரிமூவ் பண்ணும்போது கார்டு டெம்பர் கிளாஸ் கலர் அந்த கார்டு இருக்குது பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் கிளேடோ கத்தியோ யூஸ் பண்ணக்கூடாது சில ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ்லாம் எடுக்கிறாங்க அப்படி எடுத்தாலும் கண்டிப்பாக பேட்ரி கம்ப்ளைண்ட் ஆகும் பேட்டரி லீக்கேஜ் ஆகும் பேட்ரி ஷார்ட் ஆகும் இப்போ அதுக்கு வந்து ஃபைவ் தேர்ட்டி அந்த லிக்யூட் யூஸ் பண்ணாலும் அந்த கம்மானது சீக்கிரம் லிக்யூட் அது உருகும்னு சொல்கிறேன் அந்த கான்செப்ட்டு அப்போ அது சீக்கிரம் மெல்ட் ஆயிரும் நம்ம ஈஸியாக வந்து நம்ம வந்து கார்டு வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்போ ஃபைவ் தேர்ட்டி யூஸ் பண்ணியும் நம்ம எடுத்துக்கலாம் அதேமாதிரி ஹீட் பண்ணி எடுக்கலாம் சார் நம்ம நார்மல் காம்போ ரிமூவ் பண்ணுறது ஹீட் பண்ணோம் பார்த்தீங்களா செப்பரேட்டர் மிஷின் வச்சு அதை மாதிரி ஹீட் பண்ணியும் எடுக்கலாம் ப்ளஸ் அந்த ஆயில் யூஸ் பண்ணி பண்ணும்போது சீக்கிரம் அந்த கம் ஆனது மெல்ட் ஆயிரும் உடனே அந்த பேட்டரி ஈஸியாக எடுத்துலாம் இதே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து டேமேஜ் பண்ணிடுறாங்க அது எப்படி பண்ணிக்கா சொல்லி ஜஸ்ட் அந்த வீடியோஸ் வச்சிருக்கேன் அந்த வீடியோஸும் பாருங்கள் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ்லாம் தண்ணி டேமேஜ் பண்ணிடுறாங்க அந்த வீடியோஸ் காட்டுறவங்களுக்கு பாருங்கள் இப்போ நார்மல் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொறுமையாக எடுக்கணும் சார் அந்த எடுக்கும்போது பார்த்திங்கனா அந்த அந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய சீட் எதுவுமே கிழிஞ்சிடக்கூடாது கெமிக்கல் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடும் பேட்டரி அதுக்கப்புறம் சார்ஜ் நிற்காது யார் வந்து லீக்கேஜ் ஆயிடுச்சுனாலே கண்டிப்பாக அந்த பேட்டரி ஆம்பியர் இளந்துடும் சொல்கிறேன் வோல்டேஜ் இருக்கும் ஆம்பியர் அளந்துருச்சுன்னா கார் கண்டிப்பாக சார்ஜ் நிற்காது ரெண்டாவது ஷார்ட் சர்க்கட்டாகவும் வாய்ப்பு அதிகம்னு சொன்னேன் இந்த மாதிரி வந்து பொறுமையாக காடை வச்சு எடுக்கணும் அழகாக எடுத்துட்டேன் இதே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து டேமேஜ் பண்ணிடுறாங்க அது எப்படின்னு சொல்லி தான் ஜஸ்ட் அந்த வீடியோ காட்டுறேன் அந்த வீடியோ பாருங்கள் எப்படி டேமேஜ் இருக்குன்னு சொல்லி ஜஸ்ட் பார்த்தீங்களா அதை வந்து என்ன பண்ணியிருக்காரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்பி டேமேஜ் பண்ணிட்டாரு நல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோவில் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அவர் வந்து பேட்டரி ரிமூவ் பண்ணுறாரு ரிமூவ் பண்ணும்போது தான் ப்ராப்ளம் ஆச்சு இப்போ ஜஸ்ட் இந்த மாதிரி பேட்டரி சார் பழைய மாடல் எடுத்துக்கோங்க அந்த பேட்டரியை சுற்றி வந்து சீல்டு பிளேட் நல்லா கனமாக கொடுத்துருப்பாங்க சார் அதாவது அந்த உள்ளுக்குள்ளே அந்த கெமிக்கல் எப்படி யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லி ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அதுக்கு மாதிரி நம்ம நார்மலாக வந்து ஒரு பேட்டரியை எடுக்கிறோம் ரிமூவ் பண்ணணும்னா கண்டிப்பாக டிஸ்பிளேக்கு அந்த கான்செப்ட் டிஸ்பிளேக்கு மேலே தான் அந்த பேட்டரி ஃபிட் பண்ணி அந்த டாய்ஸர் வச்சோ இல்லை கத்தி வச்சோ நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம மைண்ட் என்ன அதை ரிமூவ் பண்ணுற மைண்டு தான் ஓடும் தவிர வரலேன்னு சொல்லி அதிகபட்சம் பேலன்ஸ் கொடுக்க கொடுக்க என்னாகும் ஆகும் பேட்ரி ஷார்ட் ஆக ஆரம்பிக்கும் லீக்கேஜ் ஆக ஆரம்பிக்கும் அப்போ பேட்டரியில் என்ன விஷயங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சாலே நம்ம அதை செய்யவே மாட்டோம் சார் நம்ம கம்மு நல்ல ஸ்ட்ராங்காக தான் பிடிச்சி ஒட்டி வச்சுருப்பாங்க அந்த கம்மை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம வந்து பார்க்கணும் தவிர நம்ம ஃபுல் பேலன்ஸ் நம்ம பாடி கண்டிஷன் ஃபுல் பேலன்ஸை கொடுத்து பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சர்க்கியூட் ஃபால்ட் ஆகும் ஸ்டிப்பு கம்ப்ளீண்ட் ஆகும் அந்த அடியில் ஸ்டிப் இருக்கும் வேடியோ கத்தி யூஸ் பண்ணுறீங்க பதமான பொருளை தான் இப்போ அதிகபட்சம் டூல்ஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் பேட்டரி கம்ப்ளைண்ட் ஆகும் போர்டு ஸ்டெப் ரிமூவ் ஆகும் கட் ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது அதை நம்ம வந்து பொறுமையாக பண்ணணும் அதுக்காக அந்த வீடியோஸ் தரேன் நான் அப்போ பேட்டரிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த பேட்டரியில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி தான் நான் வந்து இந்த வீடியோஸில் முழுமையாக தந்திருக்கேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்போ தான் விஷயம் புரியும் இப்போ நார்மலாக அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஒவ்வொரு கம்பெனி ஒரு ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருப்பாங்க அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதுக்குள்ளேயும் சர்க்கிட்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து எப்படி சர்க்கு டிசைன் பண்ணிக்கானு சொல்லி பேட்டரியில் ஒன்று காமிக்கிறேன் இப்போ அந்த சில்வர் அந்த பாடி இருக்குது பார்த்திங்கன்னா சில்வர் பிளேட் தெரியுது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து இப்போ பழைய மாடல் கான்செப்டாக வரும் இப்போ ஒரு மாடல் இந்த மாதிரி பிளேட் கொடுக்கவே கிடையாது இப்போ வந்து அந்த மேலே இருக்க போர்டு தான் சார் ஜஸ்ட் எல்லா பேட்டரியும் மேலே போர்ட் இருக்கும் ரெண்டு பாயிண்ட் தான் கொடுத்துருப்பாங்க சார் அதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் கான்செப்ட் ரெண்டு பாயிண்ட் இருக்கும் மேலே சர்க்குட் வைச்சா நம்ம வந்து அவுட்புட் ஆம்பியராக பிரிச்சு கொண்டு வராங்க அப்போ எல்லா எந்த போர்டு எடுத்தாலும் கண்டிப்பாக ஜஸ்ட் அந்த பேட்டரியில் ரெண்டு பாயிண்ட் இருக்கும் அந்த பாயிண்ட் மூலமாக தான் வந்துட்டு சர்க்யூட் மூலமாக நம்ம அவுட்புட் கிடைக்கும் இப்போ ஜஸ்ட் அதை வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்டுறேன் இந்த பேட்டரி எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதாவது பேட்டரியில் இருக்க அந்த சீல்டு ப்ளேட்டுக்கு கான் கான்செப்ட் இந்த பிளேட் வழியாகவும் கிரவுண்டு அதாவது சப்ளை ப்ளஸ் அல்லது மைனஸ் வேல்ட் கண்டிப்பாக வந்துட்டுருக்கும் இப்போ அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணாலுமே கண்டிப்பாக போர்டில் ஷார்ட் ஆகும் அதை பற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ஒரு பேட்டரி கான்செப்ட்னா உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும் சார் உங்களுக்கு எல்லா மாடல் பேட்டரிலேயுமே அந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருப்பாங்க கண்டிப்பாக அதில் பிளேட் இருக்கும் அது பழைய ட்ரெண்டு இருந்த கான்செப்ட் நான் சொன்னேன் இருக்கேனே சொன்னேன் பழைய மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கனமாக கொடுத்துருப்பாங்க அப்போ நீங்கள் கத்தியோ ப்ளேடோ எது யூஸ் பண்ணாலும் ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் சார் அதை டேமேஜ்லாம் பண்ணிடலாம்னு சொன்னேன் நான் அதேமாதிரி சர்க்கியூட்லேயும் வந்து பார்த்தா எந்த பேட்டரி எடுத்தாலும் ப்ளஸ் ஆர் மைனஸ் மட்டும்தான் அந்த பேட்டரியில் வெறும் வெளியில் வரும் அதுக்கப்புறம் சர்க்கியிட் மூலமாக அந்த போர்டு மூலமாக தான் ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் ஆம்பியர் வித்தியாசப்படுத்தி கொடுத்துருவாங்க அப்போ நீங்கள் எப்போயும் ரிமூவ் பண்ணாலுமே ஜஸ்ட்டு பழைய மாடல் டைப்னால் பிளேடோ கத்தி யூஸ் பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் இப்போ ஒரு மாடல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிளேடு கத்தி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஏற்கனவே நடந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஷார்ட் சர்க்கியூட் ஆயிரும் சார் நீங்கள் சில அவசரமாக பண்ணுவீங்க காம்போ மாற்றணும்னு சொல்லி அவசரத்தில் உடனே நம்ம ரிமூவ் பண்ணி வச்சிடலாம் சார் உடனே காம்போ ஒட்டிடலாம் சார் அப்படின்ற மைண்டில் நீங்கள் பண்ணுவீங்க சார் அவசரப்பட்டு இந்த விஷயத்தை பண்ணக்கூடாது ஜஸ்ட் அந்த காம்போ போட்டால் ஒரு அமௌண்ட் கிடைச்சினுமே அதை பண்ணணுமே சீக்கிரம் கஸ்டமரை உட்காரச்சு பண்ணலாம்னு நினைக்கலாம் ஆனால் அந்த விஷயம் பண்ணும்போது பேட்டரியில் கான்செப்ட் வோல்டேஜ்ன்ற விஷயம் இருக்கு சக்தி என்ற ஆம்பியர்னு ஒன்று இருக்கு அப்புறம் ஆம்பியர்ன்ற விஷயம் உள்ள கெமிக்கலா தான் இருக்கும் அந்த கெமிக்கல் எப்போ அந்த ஷார்ட் சர்க்கியூட் வரும் பிளஸ் ஆர் மைனஸ் கடையில் தான் அந்த கெமிக்கல் மெல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்போ அதில் கத்திய பிளேட் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகும் இதில் பாருங்க பிளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணி காட்டுறேன் அந்த சீல்டு பிளேட்லேயே வச்சு காட்டுறேன் பார்த்தீங்களா பிளஸ் வோல்ட் அந்த பிளஸ் வரனால நாலு வோல்ட்டு கிடைக்கும் இந்த சீல்லேயும் ப்ளஸ் வோல்டு கிடைக்குன்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் இல்லாமல் ஓப்பனில் வச்சு நம்ம வந்து சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிக்கரை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க இல்லை டேமேஜ் ஆயிருக்கலாம் அதை ஜஸ்ட் அதை ஸ்டிக்கர் வச்சு டேப்பை வச்சு ஒட்டாமல் நீங்கள் வந்து பேட்டரியை போட்டு ஆன் பண்ணாலும் போர்டு ஷார்ட் ஆகும் ஏன்னா வந்து நீங்கள் சீல்டு ப்ளேட் ஃபுல்லாக கிரவுண்டு கான்செப்ட் இப்போ பேட்டரியில் பார்த்தீங்கன்னா பேட்டரியில் மைனஸ் அந்த கான்செப்ட் வருவாங்க ப்ளஸ் வோல்டேஜ் ரெட் கலர் அங்கே வச்சிருக்கேன் நாலு வோல்ட் அங்கே வருது கான்செப்ட் பார்த்திங்கன்னா த்ரீ எயிட் வோல்ட் வருது அதுவும் சீல்டு பிளேட்டில் ப்ளஸ் கிடைக்குது அது பாயிண்ட்டில் மைனஸ் கிடைக்குது அப்போ சீல்டு பிளேட் கிடைக்கும்போது கண்டிப்பாக நம்ம நார்மல் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது காமன் கிரவுண்ட் தான் இருக்கும் அப்போ பேட்டரி அது மேலே ஃபிட் பண்ண என்ன ஆகும் போர்டு ஷார்ட் ஆகும் இது மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது சார் யோசிக்கணும் அதே மாதிரி லைட்டிங் சர்க்கியூட் ஃபிட் பண்ணுவீங்க லைட்டிங் ஸ்டிப்பில் இருக்கும் அந்த கிரௌண்ட் வந்து அந்த போர்டு போர்டில் காமனாக வரது மைனஸ் கான்செப்ட் தான் சீல்டு வச்சுருப்பாங்க அதுப்பட்டாலும் ஷார்ட் ஆகும் அதே மாதிரி தான் இந்த பேட்டரிலையும் காமனாக வந்து அந்த சீல்டு ப்ளஸ் இருக்குது அதனால் மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ நான் அந்த பேட்டரியை உங்களுக்கு கட் பண்ணி ரிமூவ் பண்ணி காட்டுறேன் ஜஸ்ட் வந்து லைட் லைட்டாக நான் வந்து ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் ஏன்னால் ஃபுல் உள்ள பேட்டரி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பேட்டரியோட ஸ்ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்கிட்டு ஆகிடாது அந்த கான்செப்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஆகிடாதுன்னு சொல்ல வரேன் அந்த அந்த பேட்டரி பாயிண்ட்டு டேமேஜ் ஆகிடக்கூடாது பேட்டரியோட உள்ள ஸ்ட்ரிப் வந்து க ஆகி இந்த மாதிரி ஏற்கனவே நடந்த மாதிரி எரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி நான் சேஃப்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுறேன் அந்த பாயிண்ட்டில் கட் ஆகாத மாதிரி அந்த அந்த ஸ்டிப்பில் படாத மாதிரி பண்ணிட்ருக்கேன் இதை நீங்கள் ட்ரை பண்ண வேணாம் சார் இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் நான் வந்து செஞ்சு காட்டுறேன் சேஃப்டியாக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக நினச்சிரிங்க ஏன்னா இது கண்டிப்பாக தீப்பிடிச்சேரியும் ஸ்பார்க்காகவும் வேடிக்கும் இந்த மாதிரி கான்செப்ட் நடக்கும் அதனால் தயவுசெய்து யாருமே இதை முயற்சி பண்ண வேண்டாம் இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் கான்செப்ட் அப்போ பேட்டரிக்குள்ளே என்ன இருக்கும் தெரிஞ்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த தப்பை நம்ம செய்ய மாட்டோம் சார் பழைய மாலை டைப்பில் நம்ம ஈஸியாக கழட்டிட்டேன் சார் பிளேடு கற்று யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த சீல்டு இருக்கனால பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன் நான் அப்படியே சீல்டு இருந்தாலும் அந்த ப்ளஸ் லைனோட ஜாயின்ட் இருக்குது அப்படி தான் சார் சீல்டுலேயும் ப்ளஸ் வரும் அப்போ சீல்டு ஓப்பனில் வச்சு பண்ணாங்க இப்போ ஸ்டிக்கர் கிழிச்சிங்கன்னா திரும்ப ஸ்டிக்கர் ஓட்டுங்கன்னு சொல்லுவாங்க இப்போ இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு டெமோக்காக தான் காட்டுறேன் இந்த மாதிரி வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அது மாதிரி யாரும் பண்ணிடக்கூடாது அதுக்காக தான் உங்களுக்கு வந்து பேட்டரிக்கில் எப்படிலாம் கான்செப்ட் இருக்கும்னு சொல்லி தெரியுது நான் பழைய மாடல் டைப்பை ரிமூவ் பண்ணி காட்டுறேன் அதே மாதிரி லேட்டஸ்ட் மாடலும் டைப்பு நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன் சேம் ரெண்டுக்கும் ஒரே கான்செப்ட் தான் இருக்கும் ஃபுல்லாக பிரித்து காட்டுறேன் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீல்டு ப்ளேட்டு கத்தியெல்லாம் அந்த கான்செப்ட் பார்த்துக்கு வந்து கை வந்து அறுத்தரக்கூடாது அதனால் பொறுமையாக பண்ணணும் இது யாருமே முயற்சி பண்ணால் ட்ரை பண்ண வேண்டாம் முழுமையாக வீடியோஸ் பாருங்கள் இந்த விஷயம் முழுமையாக புரியும் உங்களுக்கு அப்போ உள்ளே இருக்க அந்த கெமிக்கல் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் தந்திருக்கேன் அவங்களுக்கு அப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம ரிமூவ் பண்ணி ஜஸ்ட்டு காட்டுறேன் உங்களுக்கு அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும் சார் போர்டில் வந்து ப்ராப்ளம் நம்ம பண்ணுற தப்புனால நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அது பண்ணிங்களா ஒரிஜினல் பேட்டரின்ற விஷயம் நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணிட்டீங்க பிளேட் ஆச்சோ கத்தி வச்சு ஸ்க்ரூ வச்சு எடுக்கும்போது டேமேஜ் ஆச்சுன்னா அந்த சேம் ஒரிஜினல் பேட்டரி கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்காம தான் சொல்லுவேன் நான் டூப்ளிகேட் தான் கிடைக்கும் சைனா பேட்டரி தான் கிடைக்கும் கண்டிப்பாக ப்ராப்பராக சார்ஜ் நிற்காது சார்ஜ் ஏறவும் செய்யாது நிறைய பிரச்சனைகள் வருது சார் அதே மாதிரி சிசி கனெக்ட்லேருந்து எல்லாமே நம்ம ஒரிஜினாலிட்டியாக யூஸ் நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்கறேன் டூப்ளிகேட் யூஸ் பண்ணி யூஸ் பண்ண ப்ராப்ளம் ஆகும் இப்போ பாருங்க நான் ஜஸ்ட் அது பேட்டரி ஃபுல்லாக கழட்டிவிட்டேன் இதில் ப்ளஸில் இந்த ஸ்டிப் கனெக்ட் ஆகுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் பாயிண்ட் இதுதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் நிற்கிற பார்த்திங்கன்னா தான் ப்ளஸ் பாயிண்ட்டு இப்போ பேப்பர் ஷீட் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க சார் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பேப்பர் ஷீட் தான் வரும் ஃபுல்லாக நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கெமிக்கலை மெல்ட் பண்ணி உருக்க வச்சுருப்பேன் சார் நான் எடுக்கும்போதே ஸ்மெல் நிறையா இருந்தது சார் எடுக்கும்போது அந்த கெமிக்கலோட ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எப்படின்னா ஆப்பிள் ஸ்மெல் மாதிரி இருக்கும் சார் லீக்கேஜான ஆப்பிள்ஸ் எப்படி இருக்கும் அந்த கான்செப்டில் இருக்கும் சார் இது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கலாக ஊருக்கு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா உள்ள பேப்பர் ஷீட் தான் மின்சாரத்தை கடத்தும் கடத்தாது இது கடையில் வந்து கெமிக்கலை மெல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த கெமிக்கல் எந்த அளவுக்கு இருக்கும் அது சொந்தமாக தான் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு ஸ்டோரேஜ் பண்ணணும் ஸ்டோரேஜ் நிற்கும்னு வரேன் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணாலே கண்டிப்பாக அதோட தன்மை இழந்துடும் லீக்கேஜ் ஆகிற வெளியில் ஆவியாக ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த விஷயத்தை நம்ம வந்து ஒன்றுக்குள்ளே அந்த பேப்பர்ஸ் கடையில் தான் குத்தும் போது ரெண்டு ஷார்ட் ஆகும் இந்த ப்ளஸ் மைனஸ் கடையில் வந்து லிக்யூடை மெல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அதை நம்ம பின்ன வச்சோ கத்தியை வச்சோ பண்ணும்போது ரெண்டு ஒன்றா சேர்ந்து ஷார்ட் ஆகும் எரியும் வெடிக்கும் இந்த கான்செப்ட் நடந்திருக்கும் அப்போ ஆம்பியர் அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகும்னு சொல்ல வரேன் அப்போ நம்ம வந்து இந்த விஷயங்கள் பாருங்கள் ஃபுல்லாக ரெண்டு சைடுமே பாருங்கள் கண்டிப்பாக இதுக்கு இது ஃபுல்லாக கெமிக்கல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் இருக்கும் கெமிக்கலை தான் பேக் பண்ணி எல்லா பேட்டரியும் இதே கான்செப்ட் இப்படி தான் சார் இருக்கும் உங்களுக்கு அப்போ இது கான்செப்ட் என்ன இடையில வந்து மின்சாரத்தை கடத்தும் கடத்த இந்த ரெண்டு கடையில் தான் அந்த கெமிக்கலை மெல்ட் பண்ணி ஊறிக்க வச்சிருப்பாங்கன்னு வரேன் இது மாதிரி இந்த பாட இந்த மாடல் மட்டும் இல்லை சார் இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வரக்கூடிய எல்லா பேட்டரியும் இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த ரெண்டுமே ஜாயின்டில் இருந்தால் இப்போ ஸ்பார்க் ஆகிருக்கும் ஜஸ்ட் உங்களுக்கு காமிச்சேன் நான் இதே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சக்தியோடு இருக்கும்போது பேட்டரியோட ஓல்ட் ஆம்பியரோடு இருக்கும்போது கண்டிப்பாக அதோடய எஃபெக்ட் அதிகமாக தான் இருக்கும் இந்த பாருங்கள் இந்த ஆல்ரெடி நான் வந்து நார்மல் பேட்டரி நான் பிரித்து காட்டினேன் உங்களுக்கு கட் பண்ணி பிரித்து காட்டினேன் உங்களுக்கு இப்போ வந்து நார்மல் ஆண்ட்ராய்ட் ஃபோன் எப்படி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீடி பிளேட்டே இல்லை சார் நம்மளுக்கு ரொம்ப அந்த அளவுக்கு டைட்டாக நம்ம வந்து கட்டற வச்சு நான் பிரிக்கணும் அவசியமே இல்லை நார்மலாக நம்ம கட் பண்ணாலும் வந்துடும் இப்போ எங்கேனே சொன்னோம் போர்டில் ப்ளஸ் ஆர் மைனஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா எல்லா பேட்டரியிலும் எந்த பேட்டரி எடுத்தாலும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டே ரெண்டு பாயிண்டா வரும் சர்க்கிட் மூலமாக தான் நம்ம ப்ளஸ் மைனஸ் ஆம்பியர்ன்ற விஷயம் நிறையா பிரித்து கொடுப்பான்னு சொல்கிறேன் அப்போ நம்ம எந்த பேட்டிய எடுத்தாலும் அதோட பேட்டரி வோல்டேஜ் என்ன என்ன ஆம்பியர் தெரிஞ்சிட்டிங்கன்னா அந்த சர்க்கிட் போர்டை மட்டும் சேஞ்ச் பண்ணி நம்ம பேட்டரி யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன் அப்போ இந்த மாடல் இந்த பேட்டரி யூஸ் பண்ணும் கான்செப்ட் ஆம்பியரை பொறுத்து தான் அப்போ சேம் அதே ஆம்பியர் இருந்தாலும் சர்க்கிட் போர்டை மட்டும் அந்த ரெண்டு லைனுக்கு மேலே வருது பார்த்தீங்கன்னா சர்க்கிட் போர்டு அதை கூட சேஞ்ச் பண்ணி கூட நம்ம ரெடி பண்ண முடியும்னு சொல்லுவேன் இப்போ இதே விஷயம் நான் ஏற்கனவே சொன்னேன் ஆண்ட்ராய்டு ஃபோனில் வரக்கூடிய பேட்டரியை நம்ம ரிமூவ் பண்ணி காட்ட போகிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டேப்பில் வரக்கூடிய பேட்டரி இது இது ஆல்ரெடி வந்து லீக்கேஜ் ஆகிருக்கு வீங்கியிருக்கு சார் இது இந்த பேட்டரிை நம்ம ரிமூவ் பண்ணி காட்டுறேன் சேம் அதுலேயும் அதே மாதிரி எல்லாத்துலேயும் கண்டிப்பாக சர்க்கியூட் இல்லாமல் கிடையாது நார்மல் ஓப்பன்லேருந்தா ஆம்பியர் மட்டும்தான் கான்செப்ட் ஃபோர்ஸ் ஆகும் சர்க்கியூட் மூலமாக அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆம்பியர் தனியாக பிரித்து கொடுக்கணும்னு சொல்லி தான் சர்க்கியூட் எல்லா போர்ட்லேயும் யூஸ் பண்ணுவாங்க இது பாருங்கள் போர்டில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு பாயிண்டாக வரும் அது ரெண்டு பாயிண்ட் காமிச்சிருக்கேன் இதுக்கப்புறம் சர்க்கியூட் மூலமாக தான் வோல்டேஜ் கன்வெட் ஆகி வெளியே வரும்னு சொல்லுவேன் இப்போ இதையும் நம்ம வந்து அதேமாதிரி ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு அப்போ நார்மல் ஏற்கனவே சொன்ன பேட்டரிக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசம் பழைய மாடலில் வந்து கண்டிப்பாக சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க நல்லா இதை வந்து நான் ஜஸ்ட் வந்து பிளேட் வச்சு கட் பண்ணுறேன் கட் பண்ணுறேன் அப்போ நம்ம ஓங்கி கட் பண்ணால் கண்டிப்பாக ப்ளஸ் ஆர் மைனஸ் சேர்ந்துடும் ஒன்றா சேர்ந்துடும் சார் நான் ஜஸ்ட்டு மேலாப்பில் அந்த ஒரு லேயர் மட்டும் நான் பிரித்து காட்டுறேன் உங்களுக்கு ஜஸ்ட் இதில் நீங்கள் நினைக்கலாம் சார் ஓல்டேஜ் இல்லாமல் இருக்கலாம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதில் வல்டேஜ் இருக்குது செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இப்போ அந்த ஒவ்வொரு இப்போ லேயர் ஆல்ரெடி எடுத்தாலே ஸ்மால் அடிக்க ஆரம்பிச்சு லீக்கேஜ் ஆரம்பிச்சிடும் இந்த ஏர் சின்ன கேப் இருந்தாலும் லீக்கேஜ் ஆகிடும் அப்புறம் ஏர் உள்ளே வந்துச்சுனாலே கண்டிப்பாக சார்ஜ் நிற்காமல் போயிடும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிக்விடான தன்மை தெரியாது தெரியும் சார் பிசு பர்சன் ஒட்ட ஆரம்பிச்சிடும் இப்போ அந்த இந்த கான்செப்ட் எடுத்ததுக்கப்புறமும் நான் வோல்டேஜ் செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அதாவது இந்த பேட்டரியில் ஓல்டு இல்லைன்னு நினைக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த பேட்டரியில் ஓல்டு இருக்குது இந்த ரிஸ்க்கை நீங்கள் அதிகபட்சம் நீங்கள் எடுக்க வேணாம்னு சொல்லுவேன் ஏன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியாக்காக தான் சொல்கிறேன் இந்த மாதிரி பேப்பர் ஷீட்டாக தான் இருக்கும் நீங்கள் அவசரப்பட்டு பிளேடு கற்று யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக லீக்கேஜ் ஆகும் ஷார்ட் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவார் ஏற்கனவே அந்த ஷார்ட் கான்சப் வீடியோ காமிச்சேன் அதுக்காக தான் சேஃப்டிக்கு தான் அந்த வீடியோஸே நான் போடுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக யாருமே இது அவசரப்பட்டு பண்ணிடக்கூடாது ஜஸ்ட் எல்லாருமே வந்து எடுத்தவொடனே வந்து ஒரு விஷயம் பெரிய விஷயம் டச் டிஸ்பிளே மாட்டினா கான்செப்ட் காசு அதிகமாக கிடச்சுன்ற மைண்டில் நிறைய பேர் பண்ணுறாங்க கண்டிப்பாக அப்படி பண்ணக்கூடாது எதுவுமே பொறுமையாக பண்ணன விஷயம் தெரிஞ்சு பண்ணால் எல்லாம் ஈஸி தான் சொல்ல வேண்டாம் அதுக்காக அந்த கான்செப்ட் இந்த பாருங்கள் இதில் ஒரு ஓல்ட் இருக்குது இந்த பேட்டரியில் ஆல்ரெடி நான் ரூம் பண்ணாலும் அந்த வோல்டேஜ் இருக்குது அதுக்கப்புறம் நார்மலாக ரிமூவ் பண்ண ரூம் பண்ணால் அந்த தன்மை ஃபுல்லாக இழந்துடும் அது இப்போ பாருங்கள் ஒரு ஓல்ட் இருக்குது இதே நான் சேஃப்ட்டி எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஷார்ட் ஆகும் இதுவும் எரிய ஆரம்பிக்கும் இது கடையில் பாருங்கள் அந்த லிக்யூட் மெல்ட் ஆகிறது உங்களுக்கு தனியாகவே தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி பாருங்கள் அந்த லிக்யூட் தனியாகவே இருக்கும் அதில் அப்போ ஆம்பியர் இருக்கே இருக்குது அதாவது சார்ஜ் அதிகமாக ஏற ஏற டெம்ப்ரேச்சர் கான்செப்ட் தகுந்த மாதிரி அந்த லிக்யூட் தனியாக நிற்கிறது உங்களுக்கு தனியாகவே தெரியும் அப்போ லெக்கிட் அந்த ஆம்பியர் இருக்குன்னு அர்த்தம் இந்த ஆம்பியர் இருக்குது ஃபோர்ஸ் இருக்க இருக்க நம்ம வந்து கண்டிப்பாக ஷார்ட் அதிகமாக நார்மலாக சார்ஜ் இல்லை அப்படின்ற பேட்டரியை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா பெரிய பாதிப்பு இருக்காது ஃபுல் சார்ஜர் கூடிய பேட்டரியில் ஆம்பியர் சக்தி அதிகமாக இருக்க பேட்டரியை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தேப்பிடிச்சு தெரியும் அதை நீங்கள் தயவுசெய்து செஞ்சிடறாங்க நான் பேட்டரி கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக வாய்ப்பு இருக்கும் ஏற்கனவே அந்த ஃபயர் ஆகி நிரூபித்து காமிச்சிருக்கேன் நான் கண்டிப்பாக இதை யாருமே ட்ரை பண்ணாதீங்க இந்த விஷயத்தை கூட நான் ரிமூவ் பண்ணி ஜஸ்ட்டு உங்களுக்காக தான் காமிக்கிறேன் ஏற்கனவே சொன்னேன் நான் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்ட்டுமே முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு என்ன இருக்குது உள்ளே என்ன இருக்குன்னு கடைசி வரைக்கும் தேடி பார்த்தால் அதோட ஆன்சர் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் எந்த ஒர்க் ஆனாலும் செய்யணும்னு சொல்ல வரேன் அப்போ நீங்கள் இதில் ஃபுல்லாக வந்து என்ன இருக்குன்னா கெமிக்கல் மெல்ட் பண்ணி வச்சிருப்பாங்கன்ற கான்செப்ட் சொன்னேன் நான் இப்போ பாருங்கள் சுத்தமாக ஓல்ட்டே இல்லாமல் போயிடுச்சு ஆல்ரெடி வந்து பேக்கிங் இருக்க வரைக்கும் அந்த ஓல்ட் இருந்தது இப்போ வோல்ட்டும் ஆம்பியர் இழந்துரும் லீக்கேஜ் ஆயிரும் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த பேட்டரி ஃபுல்லாக ரொம்ப ஸ்மெல் லீக்கேஜ் சார் உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்காக காமிச்சேன் என்னேன் கண்டிப்பாக இது யூஸ் பண்ண முடியாது ஜஸ்ட் இதை இது மாதிரி நீங்கள் வந்து எந்த பேட்டரியையும் கூடாது எந்த விஷயம் இருந்தாலும் முழுமையாக புரிஞ்சுட்டு என்ன கான்செப்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபன் ஆரம்பிக்கிறோம் இப்போ இதில் பாருங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ்கிட்ட தான் அந்த கெமிக்கல் மெல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இதை கத்தியோ பிளேடோ பட்டால் கண்டிப்பாக வெறிய ஆரம்பிச்சிடும் வெடிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ இதை லீக்கேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா லீக்கேஜ் இப்போ ரெண்டுமே ஜாயின்டில் இருக்கு அம்பியர் சக்தி இருந்துச்சுன்னா லீக்கேஜ் பண்ண எரிய ஆரமிச்சிடும் வெடிச்சிரும்னு சொல்லுவேன் நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் மறக்காமல் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்